ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி நவ கிரகங்களை பற்றி ஓரளவு சொல்லுங்கள் சார் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக இன்றைய நாளிலிருந்து நவக்கிரக சிறப்புகளை ஒவ்வொரு நாளும் தொகுதி தொகுதியாக பகுதி பகுதியாக எடுத்து சொல்கிறோம் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் அந்த வகையில் நவக்கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தார்னு வைங்களே பொதுவாக சாஸ்திர ரீதியாக சூரிய பகவான் பாப கிரகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதாவது அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பகவான் அசுப கிரகமாக இருந்து இதே அசுப கிரகம் அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு பதினொன்று இந்த மாதிரியான ஸ்தானங்களில் வந்து இருந்தது அப்படின்னா பொதுவாகவே எட்டு அப்படிங்கிறத விட மூணு ஆறு பதினொன்றில் இந்த சூரிய பகவான் அசுப கிரகமாகிய சூரிய சூரிய பகவான் இந்த மாதிரியான மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்களில் இருந்ததுன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை சிறப்பாகவே கொடுத்துருவார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இதே சூரிய பகவான் ஜாதக ரீதியாக மேச ராசியில் உச்சம் பெற்று சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அதே சமயம் துலார் ராசியில் நீச்ச பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருந்துட்டுருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சிறு நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்